வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, வருமான வரி தாக்கல், அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங். என்ன வருமான வரி தாக்கல், இன்கம் டேக்ஸ்னால் என்ன, எல்லோரும் சொல்கிறாங்களே, ஒரு ஐடியாவே இல்லையே. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த இன்கம் டேக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் ஏன் ஃபைல் பண்ணணும், இதனுடைய அவசியம் என்ன, இது பண்ணுனா என்ன மாதிரியான நலன்கள் நமக்கு கிடைக்கும், இது பண்ணாட்டி நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான ஒரு பெனால்ட்டி சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் வரும், இதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்வது எப்படி, சரிங்களா? வாங்க போகலாம். வருமான வரி தாக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, நிதியாண்டில் சம்பாதித்த பணம் மற்றும் செலுத்திய வரி ஆகிய விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்கும் ஒரு முறை. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போன வருஷம் ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும், 2020 ஏப்ரல்லேருந்து 2021 மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் வருமானம் மூலமாக, பிஸ்னஸ் மூலமாக, ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அதை வாடகை கொடுக்குறீங்க, அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், இல்லைன்னா ஏதாவது லாட்ரி பெட்டிங் ஸ்கீம்ஸ், நீங்கள் எந்த வழியில் நீங்கள் ஒரு வருமானத்தை நீங்கள் பெறீங்களோ அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும். அந்த 12 மாதத்துக்கு நீங்கள் என்னென்ன சம்பாதிச்சிக்கங்கிறத இந்த இன்கம் டேக்ஸ் மூலமாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும். அதுக்கு பேர் தான் வருமான வரி கணக்கு. இதில் என்னென்ன படிவங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ITR 1, ITR 2, ITR 3, ITR 4, ITR 5, ITR 6, ITR 7, ITR 5 ஆகியவை வருமான வரி தாக்கலுக்கான படிவங்கள். இதில் ITR 1ங்கிறது நம்ம சம்பாதிக்கிற வருமானம். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க, அது மூலமாக வந்து நமக்கு ஒரு வருமானம் கிடச்சிருக்கும், அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணுறது. ஸோ ITR 1, நார்மலாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் வந்து ITR 1 தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணுற மக்கள் ரொம்ப கம்மி. ஒருத்தர் கம்பெனிக்கு வேலைக்கு போய் அது மூலமாக வருமானம் ஏர்ன் பண்ணுற மக்கள் தான் இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பாலான பேர் இருக்காங்க. ஸோ ITR 1 தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த வருமான வரி தாக்கலின் போது என்னென்ன ஆவணங்கள் தேவை? பொதுவாக இங்கே ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் ஒன்றும் அப்லோட் பண்ண தேவையே கிடையாது. ஆனால் வருமான வரித்துறை சார்பில் ஏதாவது ஆவணங்கள் கேட்கப்பட்டால் அதை சமர்ப்பிக்கிறதுக்கு நம்ம கையில் டாக்குமெண்ட் ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் நீங்கள் வந்து ஒரு தப்பான ஒரு கணக்கை காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒருவேளை தப்பான கணக்கை காமிச்சாலுமே அதுக்கான கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க, என்னோடய வருமானம் இது, எனக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ இன்சூரன்ஸு, நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லி காமிச்சாலும் அதற்கான டாக்குமெண்ட் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆன்லைன் மூலமாக வருமான வரி தாக்கல் செய்யலாமா? நிறைய பேர் அந்த காலத்தில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி ஃபைல் பண்ணுவாங்கன்னா, இன்கம் டேக்ஸுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருந்தது, அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அதை வந்து டைரெக்டாக கொரியர் அனுப்புவாங்க பெங்களூருக்கு. அங்கே தான் வந்து மேக்ஸிமம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கி வந்து ரொம்ப ஆன்லைன் மூலமாக ஃபைல் பண்ணுறத ரொம்ப ஈஸி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வரி செலுத்துவோர் ஆன்லைனில் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு இ ஃபைலிங் என்ற இணையதளத்தை வருமான வரித்துறை உருவாக்கியுள்ளது. அந்த www.incometax.gov.in அந்த .com போனீங்கன்னா நீங்கள் நான் டைரெக்டாக போயிட்டு லாகின் பண்ணி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். உங்களுக்கு அதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா, வருமான வரி தாக்கல் செய்தால் பிரச்சனை வருமா? ஒரு மிகப்பெரிய கேள்வி. சில பேர் ரொம்ப பயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்கே நம்ம வருமானத்தை கவர்மெண்ட்டை காமிச்சோன்னா கவர்மெண்ட்டு நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுவாங்களோ, இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசுலாம் போயிடுமோங்கிற பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பயப்படவே தேவை கிடையாது. வருமான வரி தாக்கல் செய்வதால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாறாக, வரிக்கு உரிய வருமானத்தை வைத்துக்கொண்டு வருமான வரி தாக்கல் செய்யாவிட்டால் அபராதம் மற்றும் தண்டனையை சந்திக்க நேரிடும். கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டேக்ஸ் இந்த ஸ்லாப் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நார்மலாக 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஒரு வருமானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு
டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம், 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஒரு வருமானத்தை பெறும்போது அதுக்கான டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, வருமான வரி பிடித்தம், அதை நீங்கள் கண்டிப்பாக அவங்க கம்பெனி பிடிச்சிருப்பாங்க, நீங்கள் அதை கணக்கில் காமிக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏர்னிங்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் வந்து காமிச்சிடணும். அதை காமிக்காமல் இருக்கவே கூடாது. காமிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருந்ததுன்னா. பொதுவாக வருமான வரி தாக்கலுக்கு கடைசி தேதி என்ன? நிறைய பேருக்கு சில விஷயம் கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த டைம் தான் லிமிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் July 31 அது வந்து டெட்லைன். அந்த தேதிக்குள்ளே வருமான வரி தாக்கல், அதாவது போன ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2020-21 அசஸ்மெண்ட் இயர், 2021-22 July 31 நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிடணும். ஆனால் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தினால கவர்மெண்ட் வந்து அதுக்கான டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, September 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது டிபெண்ட்ஸ், கவர்மெண்ட் வந்து அதை டிசைட் பண்ணலாம் எப்போ வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி, கடைசி தேதிக்குள் வருமான வரி தாக்கல் செய்யாவிட்டால் என்னவாகும்? நம்ம வந்து அந்த டெட்லைனுக்குள்ளே நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலை, என்ன நடக்கும்? கடைசி தேதிக்கு பிறகு வருமான வரி தாக்கல் செய்ய தவறினால் வரித்தொகைக்கு வட்டி செலுத்த வேண்டும். December 31 வருமான வரி தாக்கல் செய்தால் ₹5000 அபராதம் வசூலிக்கப்படும். கவர்மெண்ட்டு சொன்ன அந்த டெட்லைனை தாண்டி நம்ம இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணிட்டோம்னா ₹5000 பெனால்ட்டி சார்ஜாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு கெட்ட வேண்டிய வரும். அந்த 31 தேதிக்கு மேலேயும் நம்ம போனோம்னா ₹10000 செலுத்தணும். எனினும் வருமானம் 5 லட்சத்திற்கு கீழே இருந்தால் ₹1000 மட்டும் நம்ம கெட்டினா போதும். இது நம்ம கவர்மெண்ட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சலுகை தான். அதனால் மக்கள் அனைவரும் சம்பாதிச்சு கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் வந்து ஒவ்வொரு வருடமும் அரசு வந்து நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த தேதிக்குள்ளால வருமான வரி தாக்கல் கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு தெரியலனா கூட பக்கத்தில் தெரிஞ்சவங்க மூலமாக நீ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வருமானத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக காமிக்கிறீங்க. இதில் என்ன பெனிஃபிட்டுன்னா, இது வந்து ஒரு லீகல் ப்ரூஃப். நீங்கள் நாளைக்கே வந்து ஒரு ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க, ஒரு லோன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா அந்த பேங்க்கு கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட்டு அந்த டீட்டெயில் ஃபுல்லாக கேட்பாங்க, 5 வருஷம் குறைஞ்சது கேட்பாங்க. அந்த டைமில் போயிட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு போனீங்கன்னா ஒவ்வொரு டிலே இன்கம் டேக்ஸ் ஃபைலுக்கும் ₹1000 பெனால்ட்டி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கரெக்டான தேதிக்குள்ளே இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணிடுங்க. இது பண்ணுறதுனால முழுக்க முழுக்க நல்லதே தவிர கெட்டதுங்கிறது ஒரு விஷயமும் இல்லை. என்ன நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.